வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மலபார் மணி ப்ளாக். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் நிறைய பிராஸ் கலெக்ஷன்ஸ் வந்து வீடியோ பண்ணியாச்சுங்க. இனிமேல் நான் பண்ணுறதுக்கு ஷாப் இல்லை, அப்படி இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதிகம் பண்ணிடுறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூரில் இருக்கோம். கோயம்புத்தூர்லேயும் எல்லா கடையிலையுமேலாம் பண்ணிட முடியாது இல்லைங்களா. எது நம்மளுக்கு பெஸ்ட்டான ஷாப்புன்னு தோணுதோ அந்த கடையில் தான் நம்ம சேனல் மூலமாக ஒரு வீடியோ வரும். ஸோ அந்த வகையில் நான் இன்றைக்கி செலக்ட் பண்ணியிருக்க ஷாப் வந்து கோயம்புத்தூர்லேயே ஒரு பெஸ்ட்டான ஷாப். எனக்கு ஷாப் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ நம்ம சிஸ்டர்ஸ்கிட்ட பேசிவிட்டு இந்த ஷாப்பை பற்றி நான் டீட்டெயில்ஸ் கேட்டுடலாம். சிஸ்டர் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. இப்போ நம்ம ஷாப்பில் வந்து எத்தனை வருஷமாக பிராஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம்? 4 இயர்ஸாக போயிட்டுருக்கு. 4 இயர்ஸாக பண்ணுறோம். இப்போ டெலிவரிலாம் பண்ணுறோமா? ஆ, டெலிவரி ஓவரால் வேர்ல்டு எல்லா பக்கம் டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம வீடியோ பார்க்குற மக்களுக்கு என்னென்னா, இப்போ வெளிநாட்டில் நிறைய பேர் இருப்பாங்க, தமிழ்நாட்டிலையும் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம கொரியர் மூலமாக அனுப்பணும் இல்லையா? இப்போ எந்த மாதிரியான வகையில் வந்து உங்கள்கிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம்? வெப்சைட் அண்ட் வாட்ஸ்அப் மூலமா, இந்த கால் மூலமா? வெப்சைட்டில் வந்து பார்க்கலாம். வெப்சைட்டில் சொல்கிறவங்க வந்து அவங்களே செலக்ட் பண்ணி அமுச்சு விட்ருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் யூடியூப் ப்ராசஸ்ஸு, சோஷியல் மீடியாஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். அதில் பார்த்துட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் என்கொயரிஸ் வரும் அப்படிங்கும் போது, நம்மளுக்கு வந்து அவங்க கரண்ட் பிக்சர், நம்மளோட ஐடல் கரண்ட் பிக்சர் எல்லாமே நம்ம சென்ட் பண்ணிடுவோம். சென்ட் பண்ணிவிட்டு அவங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டெலிவரி ப்ராசஸ் போகும். உங்களோட வெப்சைட் நேம் என்ன? VgoCart.com. சேம் தான். ஓகே மேம், இப்போ நம்ம ஷாப் வந்து கரெக்டாக எங்கே இருக்குது? கோயம்புத்தூரில். கோயம்புத்தூரில் வந்து குருமபாளையம் நியர் காலப்பட்டி ரோடுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்டுக்கு நேர் ஆப்போசிட் ரோட்டில் வந்து நம்ம லொக்கேட் ஆகிருக்கும். எண்டில் வந்து அபெக்ஸ்க்கு முன்னாடி நம்ம லொக்கேட் ஆகிருக்கும். ஓகே மேம், நம்ம ஷாப்பில் வந்து ப்ரைஸ் ரேஞ்செலாம் எந்த மாதிரி இருக்கும்? ஸ்டார்டிங்லேருந்து ஆகி சின்ன ஐடல் 1300லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, லேக்ஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே சூப்பர். இந்த ஷாப்போடைய ஃபோன் நம்பர், அட்ரஸ், வெப்சைட் லிங்க் எல்லாமே நான் கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அண்ட் ஃபோன் நம்பர் வீடியோலையும் வரும். வீடியோவில் தெரிகிற ஃபோன் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்கேஸ் எதனா பிடிச்சிருந்தது, நான் வாங்கணும்னு நினைக்கிறேன்னிங்கன்னா அதுக்கு சென்ட் பண்ணுங்கள். அதை பற்றி எனக்கு தகவல் சொல்லிவிடுவாங்க. நீங்கள் எந்த ஊர் எந்த நாட்டில் இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க டெலிவரி பண்ணி விட்ருவாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு ஒரு ஒரு கலெக்ஷன்ஸாக ப்ரைஸோடே பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு ரெண்டு பார்ட்டாக வரும், ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது காட்டுறதுக்கு. நம்ம ரெண்டு பார்ட்டை பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம ஷாப்பில் ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் சிலையிலேருந்து ஆரம்பிச்சிடலாங்க. ரொம்பவே அழகாக யூனிக்காக இருக்குது. இதோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நான் எங்கேயுமே பார்க்கல இது வரைக்கும். ரொம்ப அழகாக மண்டபத்தில் விநாயகர் வந்து அமர்ந்திருக்காரு. சுற்றியும் நாலா பக்கமும் மணி அமைச்சிருக்கிறாங்க. அது கூட குட்டி குட்டி சலங்கையெல்லாம் வச்சு ரொம்ப நேர்த்தியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேம், இப்போ இந்த மாதிரியான சிலையோடைய விலை என்ன வருது? இது மண்டபம் தனியாகவும் கிடைக்குமா நம்மளுக்கு? ஆ, கண்டிப்பாக சார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, மண்டபம் தனியாக நம்மளுக்கு மண்டபத்துக்கு என்ன ஐடல் ஃபிக்ஸ் பண்ணுமோ அந்த மாதிரி ஐடல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மண்டபத்தோட ப்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 27,900. தென் உள்ளே இருக்க ஐடலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7,400. அப்போ நம்ம விநாயகர் எடுத்துகிட்டு நம்மளுக்கு முருகர், லக்ஷ்மி வேணும்னாலும் நம்ம எது நம்மளோட சூஸ் தான், நம்ம என்ன ஐடல் வேணுமாலும் அது வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம கொரியர் மூலமாக வாங்கிக்க முடியுங்களா? கண்டிப்பாக. ஓகே சூப்பர். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது திருப்பதி பாலாஜி தான் பார்த்துட்டு இருக்கோம். ரொம்பவே அழகாக நேர்த்தியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது இந்த ஷாப்பில் இருக்கிறது எல்லாமே வந்து யூனிக் கலெக்ஷன்ஸ் தான். முக்கால்வாசி ப்ராடக்ட் நீங்கள் வெளியே வாங்கி எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் மற்ற ஆன்லைன் ஸ்டோரில் கூட நீங்கள் கம்பேர் பண்ணலாம். இங்கே வந்து விலை எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு அப்போ தான் வந்து நீங்கள் அதை தெரிஞ்சிக்க முடியும். நீங்கள் கண்டிப்பாக இப்போ இந்த ஒன்றுமே இல்லை, இப்போ நீங்கள் இந்த சிலையை பார்க்குறீங்கன்னா இந்த சிலையோடைய ப்ரைஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்படியே சர்ச் பண்ணி பாருங்கள். நான் முடிஞ்ச நானும் உங்களுக்கு காட்டுறேன். டோட்டலாக ரொம்ப பெரிய ஒரு அமௌண்ட்டு டிஃப்ரெண்ட் வரும். மேம், இப்போ இந்த பாலாஜியோடைய விலை என்ன வருது? 1,08,000 வரும் சார். என்ன மெட்டீரியல் மேம்? இது வந்து பிளாக் ஆன்டிக் ஃபினிஷில் பிராஸ் தான். நம்ம வந்து பிளாக் ஆன்டிக் ஃபினிஷில் நம்ம டெக்கர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு பெரிய சைஸில் பாலாஜி ஸ்டாச்சுலாம் வந்து எந்த மாதிரி ஆளுங்க வாங்குறாங்க? ஆஃபீஸில் வாங்குறாங்களா இல்லை வீடுலேயே வச்சுக்கிறது? மோஸ்ட்டாக வந்து எல்லாத்துக்கும் பர்பஸ் பண்ணுறாங்க. என்ன யூஸ் ஆகுது என்ன அப்படின்னா, வீட்டில் டெக்கருக்கும் வாங்குறாங்க, தென் மண்டபத்தில் வைக்கிறதுக்கு, ஆஃபீஸ் ஒர்க்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வாங்குறாங்க. இப்போ புதுசாக யாருன்னா கம்பெனி ஓப்பன் பண்ணுறாங்க இல்லை ஆஃபீஸ்க்கு ரிசப்ஷன் எல்லாம் வேணும்னா உங்கள் ஷாப்பில் ஒரு அதுக்கு ஏற்ற ஒரு ஷாப்பாக இருக்கும் இல்லையா? அங்கே இருக்கிற ப்ராடக்ட்லாம் அதுக்கேற்ற மாதிரி தான் ரொம்ப அமைச்சிருக்கிறீங்க பெரிய பெருசாக. ஓகே, இப்போ இதெல்லாம் கூட நம்ம எப்படி மேம், இப்போ ரொம்ப காஸ்ட்லியாக வருது, இதெல்லாம் கூட நம்ம கொரியர் மூலமாக அனுப்பிடலாங்களா? கொரியர் பண்ணிக்கலாம். அவங்க வந்து எடுக்கிற மாதிரி இருக்கிற கிளைண்ட்ஸும் நம்மளுக்கிட்ட இருக்காங்க. தென் இல்லை எனக்கு கொரியர் தான் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேஃபாக அந்த மாதிரி கொரியர் எந்த மாதிரி நம்ம பண்ணால் ஈஸியாக இருக்குமோ நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரியான பெரிய சைஸ்லான பாலாஜி சிலையும் இருக்குது. இது மட்டும் இப்போ நம்ம பார்க்குறது டபுளில் பார்க்குறோம். பிளாக் அண்டு பிராஸ் கலரில் சேர்ந்த மாதிரி ஃபுல் பிராஸில் கூட இருக்குது. ஒன்று ஒன்றா நம்ம பொறுமையாக பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ இந்த பாலாஜி சிலையில் வந்து இந்த பாலாஜி மட்டும்தான் வருவார், பக்கத்தில் அந்த விளக்கெல்லாம் வந்து அது தனிங்க. இந்த உருளி, இந்த அன்னம் விளக்கு, இந்த பாவி விளக்கு இதெல்லாம் வந்து சும்மா ஷோக்க வேண்டி வைக்கிறாங்க. நீங்கள் பாலாஜி பார்க்குறீங்கன்னா பாலாஜி மட்டும்தான் அவங்க டெலிவரி பண்ணுவாங்க. நீங்கள் மொத்தமாக செட்டு நினச்சிக்க போகிறீங்க. வாங்க, அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோதோ விநாயகர் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். விநாயகர் வந்து நான் நிறைய வீடியோக்களை சொல்லியிருப்பேன், விநாயகர்களுக்கு மட்டும் லிமிட்டே கிடையாது. ஏன்னா அவருக்கு அவ்வளோ ஸ்டைல்ஸ் வந்து இருக்கும், புதுசு புதுசாக டிசைன் மேக் பண்ணுவாங்க ஒரு ஒரு டைம்லேயும்.
ஸோ அதுலேயும் ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த விநாயகர் பற்றி சொல்லுங்க மேம். ஆக்சுவலி இந்த விநாயகர் வந்து நம்ம 3-tone ஃபினிஷில் கொடுத்துருக்கோம். நம்ம கிரீடமும் பேஸும் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ப்ரௌன் கலரில், தென் அவங்க 12 விநாயகர் வந்து ஒரு கலரில் கொடுத்துருக்க மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இதுலேயே வந்து நம்மளுக்கு கோல்டன் ஃபினிஷ்லேயும் இருக்குது. நம்மளுக்கு இதில் இப்போ வேறு மாடல் வேணும் அப்படின்னாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த எல்லா ஆப்ஷன்ஸும் நம்மளுக்கு ஒரே விநாயகரில் வரும். இந்த விநாயகரில் நான் பார்த்ததில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, அவர் போட்டிருக்க அந்த ஜுவல்ஸ் வந்து அணிஞ்சிருக்கிற ஜுவல்ஸ் வந்து எம்போசிங்கில் இருக்குது. ஃபஸ்ட்டில் எல்லா சிலையிலையும் வந்து இப்போ இதில் இல்லை, எல்லாமே உங்க கொஞ்சம் யூனிக்காக தான் வச்சுருக்காங்க. நான் உதாரணத்து கூட காட்ட முடியல. தோங்கி ஒருத்தருக்காரு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலையோட ஒட்டின மாதிரி வரும், தெரியுதுங்களா? ஆனால் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க இந்த சிலையில் பாருங்கள், மேலே தனியாக வந்து அந்த ஒரு நெக்லஸ் ஆரம் செட்டு மாதிரி கொடுத்துருக்குறாங்க. 51,500. இப்போ இது எல்லாமே நம்ம டெலிவரி பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பெரிய விநாயகர் பார்த்தோம் இல்லைங்களா, அதுலேயே வந்து இப்போ நம்ம சின்ன சைஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸும் எங்கள் ஷாப்பில் இருக்குது. அதுலேயே வந்து ஃபஸ்ட் நம்ம பார்த்தது வந்து அவங்க அந்த நெக் ஜுவல்ஸில் வந்து டபுள் கலர் பண்ணியிருந்தாங்க. இது வந்து சிங்கிள் கலர் வந்து பிராஸ்லேயே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான சிலையுடைய விலையெல்லாம் என்ன மாதிரி வரும் மேம்? 45,500. ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு லைனில் இருக்கிறது எல்லாமே விநாயகர் கலெக்ஷன்ஸ் தான். இப்போ நீங்கள் பார்க்குறதுல எதுனா உங்களுக்கு பிடிச்சிருந்தது நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, வீடியோவில் தெரிகிற ஃபோன் நம்பருக்கு அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். அதை பற்றின தகவல் அவங்க சொல்லிவிடுவாங்க. நீங்கள் எந்த ஊர் எந்த நாட்டில் இருந்தாலும் கொரியல் மூலமாக உங்களுக்கு அனுப்பிவிடுவாங்க. ஸோ இவங்களுக்கு வெப்சைட்டும் இருக்குது. இவங்க ஷாப்போடைய அட்ரஸ், ஃபோன் நம்பர் அண்ட் வெப்சைட் லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க பயன்படுத்திங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸு, யூனிக்கான கலெக்ஷன்ஸு இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து முருகர் சிலையை தான் பார்த்துட்ருக்கோம். முருகர் சிலையை வந்து ரொம்ப நேர்த்தியாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. மயிலும் இருக்கு, கூட வந்து சேவக்கொடியோடய இருக்குது. மேம், இந்த மாதிரியான சிலையோட விலையெல்லாம் என்ன வரும் சார்? இது வந்து 34,700 வரும். தென் இந்த மெட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரான்ஸ். ஓஹோ, நம்மக்கிட்ட வந்து பிரான்ஸ், நம்ம இதே முருகரில் வந்து பிரான்ஸும் இருக்குது, பஞ்சலோகமும் இருக்குது, தென் பிராஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அப்போ நம்ம மூணு ஐட்டம் பண்ணுறோம், பிராஸ் மட்டும் இல்லாமல் இல்லையா? பஞ்சலோகமும் இருக்கும், பிரான்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ இந்த முருகரில் வந்து என்ன ஐட்டம் வருவார் மேம்? ஏன்னா இப்போ வீட்டில் வாங்கி ரிசப்ஷனில் ஆஃபீஸ்லலாம் வைக்கணும்னு விருப்பப்படுறாங்கன்னா அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்களா? சரி, அப்போ இன்கேஸ் நான் எதனா சொல்ல விட்டு மறந்துருந்தால் கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். அதை பற்றின தகவல் உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து எலஃபெண்ட் மேலே லக்ஷ்மி இருக்க மாதிரி நம்ம பார்க்குறோம். அஷ்டலக்ஷ்மிஸ் இப்போ வந்து எலஃபெண்ட்டுக்கு பாடியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான லக்ஷ்மிஸும் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருப்போம். அஷ்டலட்சுமியும் இந்த ஏனை மேலே இருக்காங்க இல்லையா? ஆமாம். ஓகே, ஒரு லக்ஷ்மி வந்து எலிஃபண்ட் மேலே லக்ஷ்மி இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. சுற்றி வந்து நம்ம அஷ்டலக்ஷ்மிகள் வந்து பதிச்சிருக்க மாதிரி காமிச்சிருக்கோம். ஓ சூப்பர், இதுவும் ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் தான். இது வரைக்கும் நான் இந்த மாதிரியான சில எங்கேயும் பார்த்ததில்லை. உங்கள்கிட்ட இது ரொம்ப அழகாக இருக்குது. இதோடைய விலை என்ன வருது? 28,450. இது என்ன உலகம் இது? பிராஸுங்களா? ஆ, பிராஸில் வந்து நம்மளுக்கு டோன் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஓ சரி சரி, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இது மாதிரிலாம் வாங்கி வச்சா ரொம்ப சில வீடுகளில் மட்டும்தான் ஆமாம் கிஃப்டிங்காக இருக்கட்டும், தென் வந்து டெக்கர் பர்பஸ்க்கு, நம்ம பூஜா ரூம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். மோஸ்ட்டாக நம்ம ஷாப்புக்கு வரவங்க வந்து இதில் என்னென்னா கிஃப்டிங் பர்பஸ்க்கு ரொம்ப ஜாஸ்தியாக வாங்குவாங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து கோமாதா பற்றி பார்க்க போகிறோம். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா வந்து எல்லா விதமான காடும் வந்து அவங்க பாடியில் பதிச்சிருக்க மாதிரி கொடுத்துருக்கு. தென் வந்து கீழே வந்து காஃப் இருக்கிற இடத்துல வந்து நம்ம தவழ்கிற கிருஷ்ணா வந்து நம்ம இருக்க மாதிரி கொடுத்துருக்கோம். தென் கோமாதாவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிகாக் இருக்க மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகே, இது ரொம்ப யூனிக்காக இருக்குது. நான் நிறைய வந்து இந்த மாதிரி கோமாதா வந்து எல்லா சைஸ்லையுமே பார்த்துருக்கேன், பெரிய சைஸ்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் கண்ணுக்குட்டி கூட போட்டி போட்டு கிருஷ்ணர் பால் குடிக்கிற மாதிரி வந்து நான் கொலு பொம்மைகளில் தான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி பிராஸ் ஐட்டம்ஸ்லாம் நான் பார்த்தது இல்லை. இது என்ன ப்ரைஸ் வருது? 33,250. ஓகே, இதெல்லாம் கூட நம்ம கொரியர் பண்ணிடலாங்களா? கண்டிப்பாக சார். இப்போ பார்க்குறது நம்ம சேம் பீஸ் கோமாதா தாங்க பார்க்குறோம். பட் இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. தென் இதோட டிசைன்ஸ் எல்லாமே வந்து நம்ம பிளாக் ஆன்டிக் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணி டிசைன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியிருப்போம். தென் கோமாதாவோட பாடியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு உங்களுக்கு லக்ஷ்மியும், தென் பேக் சைடு வந்து உங்களுக்கு விநாயகரும் கொடுத்துருக்க மாதிரி நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இதோட ப்ரைஸ் வந்து 27,930. முக்கியமான விஷயம் சொல்லணும், நம்மளுடைய மலபார் மணி யூடியூப் சேனலுக்கு வேண்டி ஸ்பெஷலாக இந்த ஷாப்பில்
நம்மளுக்கு வந்து 10% ஆஃபர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் ஆன்லைன் மூலமாக வாங்கினாலும் சரி, இல்லை நீங்கள் ஷாப்புக்கு டைரெக்டாக வந்து வாங்கினாலும் சரி, உங்களுக்கு நம்ம சேனல் மூலமாக வந்தீங்கன்னா 10% ஆஃபர் இருக்குது. அதுக்கான கூப்பன் கோடு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அண்ட் வீடியோலையும் ஷோ ஆகும். அந்த நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் 10% ஆஃபர் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கு வந்து புத்தா ஸ்டாச்சு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே அழகான ஒரு புத்தா சிலை தான் பார்த்துட்ருக்கோம். மரத்துக்கு கீழே அமைதியாக அமர்ந்திருக்கிற மாதிரி ஒரு சிலையை வந்து ரொம்ப நேர்த்தியாக புக் பண்ணியிருக்காங்க. மேம், இப்போ இந்த மாதிரியான சிலையெல்லாம் வாங்கணும்னா என்ன ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது? இந்த புத்தா ஐடல் நீங்கள் பார்த்தீங்கன்னா 89,500 நம்மளுக்கு இருக்குங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது. இப்போ இது பிராஸுங்களா? பிராஸில் வந்து நம்ம டோன் ஃபினிஷ் மட்டும் கொடுத்துருக்கோம். இப்போ மேலே இந்த மரம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மரமும் கீழே இருக்கிற புத்தாவும் ஒரே செட்டுங்களா இல்லை வேற வேற? ஒரே செட்டு. ஒரே செட்டு? ஒரே செட்டு. ஓகே, இப்போ இதெல்லாம் கூட நம்ம கொரியர் மூலமா வாங்கிக்கலாம்ல? பண்ணிக்கலாம். ஆனா டெலிவரி சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும். ஆமா, நமக்கு வந்து கேஜிஸ் கணக்குப்படி நமக்கு டெலிவர் பண்ணுவோம். அந்த weight-க்கு ஏத்த மாதிரி மாறும். ஆனா எல்லா கண்ட்ரிலயும் நம்ம டெலிவரி பண்ணலாம். பண்ணிக்கலாம். ஓகே, இதுலயே வந்து சின்ன சைஸும் நம்மள்ட்ட இருக்குங்களா? அந்த இந்த சைஸ் இருக்கு. தென் ட்ரீ புத்தாலே நமக்கு வந்து சின்ன சைஸ்ல ஸ்டோன்லயும் இருக்கு, இதுல இருந்து நமக்கு சின்ன சைஸும் இருக்கு. ஓகே, இப்போ சின்ன சைஸ்ல என்ன பிரைஸ் ரேஞ்சில இருந்து இருக்கும் மேம்? 12,490. நம்ம இந்த உருளி பார்த்தீங்க அப்படின்னா எலஃபெண்ட் மேலே வந்து நம்மளுக்கு உருளி இருக்க மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். தென் இது ஃபுல்லாக நம்ம டெக்கர் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலரில் வந்து நம்ம ஸ்டோன் வந்து பதிச்சிருக்கோம். அந்த பதிச்சிற அந்த ஸ்டோனுக்கு மேலே வந்து நம்ம பிராஸ்லேயே சர்க்கிள் பண்ணி அதில் ஒட்டியிருக்கோம். இது வந்து என்ன சொல்லுவாங்க மேம், மீனாக்கறி சொல்லுவாங்க? ஆ, மீனாக்கறி. ஓகே, இதில் என்ன ப்ரைஸ் வரும் மேம்? இது வந்து 8,400. சிங்கிள் பீஸ்? சிங்கிள் பீஸ் 8,400. ஓகே மேம், இப்போ இந்த மாதிரி ஸ்டாண்ட்லாம் வச்சுருக்கீங்க இல்லையா, இப்போ நம்ம வீட்லேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ வந்து நம்ம சுவாமி சிலையெல்லாம் வைக்கிறதுக்கு இதில் பயன்படுத்திக்கலாம். ரொம்ப அழகாக மணியெல்லாம் வச்சுருக்கு. இதெல்லாம் என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் வரும்? இது வந்து 47,000 நம்மளுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது. இல்லை நம்மளுக்கு வந்து சைஸ் வைஸும் இருக்குது. தென் வந்து உங்களுக்கு இந்த ஸ்கொயர், ரெக்டாங்கிள் எல்லா சைஸ்லேயும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33,000 நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ வீடியோ பார்க்குறவங்க இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னு தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்கள்ட்ட கேளுங்க. அவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம். சைஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸும் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு புத்தா பார்த்தோம் இல்லைங்களா, அந்த புத்தா வந்து பெரிய சைஸ் பார்த்தோம். இப்போ அதுலேயே வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் பார்த்துட்ருக்கோம். மேம், இப்போ இந்த சைஸ்லாம் என்ன ப்ரைஸ்லேருந்து வருது மேம்? இந்த ட்ரீ புத்தா வந்து 52,500 வரும். ஸோ இதுலேயும் அழகாக அதே மாதிரியான மரம் அமைப்பு, சேம் டிசைன்ஸ் எல்லாமே அப்படியே நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, சைஸ் மட்டும் நம்மளுக்கு சின்ன சைஸ். ஓகே, இது மொத்தமாக இந்த மரத்தோட சேர்த்து தான் செட்டாக வரும்? ஆமாம். ஏன்னா சில இடங்களில் வந்து நீங்கள் மரம் தனியாக வாங்கணும், சிலை தனியாக வாங்கணும் சொல்லுவாங்க. இதில் வந்து நம்மளுக்கு எல்லாமே அதுலேயே ஜாயிண்டாக கொடுத்துருக்கோம். நம்ம வந்து பேஸ் இதில் வந்து நார்மலாக நம்ம வீட்டில் வைக்கிறதுக்கு வந்து ஐடல் தனியாக பேஸ் தனியாக வாங்குவோம். நம்ம வந்து எல்லாமே ஒட்டுக்காக இருக்க மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, இது ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இப்போ இதுவும் நம்ம டெலிவரி பண்ணிட முடியும்? கண்டிப்பாக சார். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சது, ஏன்னா முகம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட பார்க்கும் போது ரொம்ப அழகாக நேர்த்தியாக ஒர்க் பண்ணியிருக்கிறது நம்மளுக்கு வீடியோவில் தெரியுது. ஸோ நம்மளுக்கு முகத்தை வந்து நான் உங்களுக்கு வீடியோலேயே ஷோ பண்ணுறேன், நீங்கள் அப்போ அதிலே பார்த்துக்கலாம். அந்த கண் மூக்கு வாயோடைய அமைப்பெல்லாம் வந்து ரொம்ப நேர்த்தியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுலேயே வந்து இன்னும் சின்ன சைஸ் வேணுனாலும் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து இதுலேயே சின்ன சைஸு, மேலே மரம் வந்து அழகாக அந்த பச்சை கலர் இலையெல்லாம் வர மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. மேம், இந்த புத்தா பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி இந்த புத்தா வந்து நம்மளுக்கு மீனாக்காரியில் தான் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு 3 கலர்ஸில் வந்து பண்ணியிருக்கோம் ஸ்டோனு. மேலே வந்து உங்களுக்கு அதே மாதிரி பிராஸ் சர்க்கிளில் வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். இதோட ப்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 48,000. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது கிருஷ்ண சிலை தான் பார்த்துட்ருக்கோம். கிருஷ்ண சிலையும் வந்து ரொம்ப நேர்த்தியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவருடைய முக அமைப்புலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவ்வளோ யூனிக்காக இருக்கும். இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப சில கடைகளில் மட்டும்தான் கிடைக்கும். அந்த மாதிரியில் இந்த ஷாப்பில் நான் பார்த்ததில் இங்கே இருக்குது. இதில் நிறைய விஷயம் இருக்குது, நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன். மேம், இந்த சிலையை பற்றி சொல்லுங்கள். இந்த ஐடல் வந்து உங்களுக்கு டெக்கர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கோம். தென் இது டெக்கருக்காக நம்ம வந்து ஸ்டோன் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் வருது மேம்? 71,800 வரும். அவ்வளோதான் வருதுங்களா? ஓகே, இதெல்லாம் கூட நம்ம குறைய பண்ணிடலாம். கண்டிப்பாக சார். இது என்ன ஹைட் வரும் மேம்? இது வந்து 3 ஃபீட் வரும். ஓகே, இந்த சிலையில் என்ன அழகு நேர்த்தியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஜுவல்ஸு எல்லாமே, ஜுவல்ஸு கிரீடம் எல்லாமே வந்து மீனாக்காரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக இந்த சிலையில் வந்து நிறைய காலங்களில் பார்த்துருப்போம். ஆனால் இந்த ஷாப்பில் இருக்கிற சிலையில் வந்து கீழே ரெண்டு வந்து பாவை மாதிரி இருக்காங்க. அவங்க வந்து சின்ன குடம்பில் வந்து அந்த இந்த லக்ஷ்மி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, தங்க காசு கொட்டுற மாதிரி. அது மாதிரி அவருடைய பாதத்தில் காசு கொட்டுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கீழே அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருடைய லீலைகள்லாம் வந்து ஒரு வடிவமைப்பாக அதில் பதிச்சிருக்காங்க. பேக் சைடில் கோமாதாவும் இருக்காங்க. பேக் சைடில்
பின்பக்கம் தானே சொல்லிட்டு அவங்க வெறும்னே விடாம பின்னாடியும் கோமாதா ஃபுல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பேக் சைடில் கிருஷ்ணரை பார்த்தாலுமே உங்களுக்கு அதோடய ஒர்க்கு ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸுன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா பின்பக்கமாக இருந்தாலும் நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன், ஒரு சிலையை வாங்கும் போது பின்பக்கமும் பார்க்கணும், ஏன்னா பின்பக்கம் யார் கவனிக்க போகிறான்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ளாட்டாக வைப்பாங்க. ஸோ பின் அமைப்பும் பார்த்து தான் நம்ம சிலை வாங்கணும்னு சொல்லுவேன். அதே மாதிரி தான் இந்த சிலையை அமைச்சிருக்காங்க. இதோடய விலை என்ன சொன்னீங்க மேம்? 71,800. ஸோ இப்போ நம்ம வந்து ராதாகிருஷ்ணா தான் பார்த்துட்ருக்கோம். ராதாகிருஷ்ணா வந்து பிளாக் கலரில் இருக்காங்க, கரும்பு நீர கண்ணன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்கேற்ற மாதிரி கிருஷ்ணரை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. கோல்டு கலரும் பிளாக் கலரும் மிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்காங்க. இந்த கிருஷ்ணரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி தாங்க, அதே நேர்த்தியை தான் பண்ணியிருக்காங்க. அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிருக்கும், கலர் கொஞ்சம் மாறி இருக்கும், மற்றபடி அந்த வஸ்திரம் அவருடைய மாலை அண்ட் ஃப்ரூட் எல்லாமே வந்து ஓரளவுக்கு சேமாக தான் இருக்கும். ஆனால் ராதையை பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க, ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாச்சுவில் வந்து ராதையை பார்க்கல. ஸோ இதில் வந்து இவங்களுடைய ஒர்க்கும் யூனிக்காக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் வந்து எவ்வளோ நேர்த்தியாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி அவங்களுடைய அந்த முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக வந்து விசிறி வச்சுருக்காங்க. அவங்களுடைய இடுப்பு பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்த்தியாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ பின்பக்கமும் வந்து இந்த மாதிரியான சிலைகளில் வந்து ரொம்ப நேர்த்தியாக ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால இது எல்லாமே ரொம்ப யூனிக்கான பீஸ். இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து எல்லா ஷாப்லேயும் கிடைக்காது, சில கடைகளில் மட்டும்தான் கிடைக்கும். இந்த கடையில் மட்டும்தான் கிடைக்கும்னு நான் சொல்ல வரல, சில கடைகளில் மட்டும்தான் கிடைக்கும், அதில் இந்த கடையும் ஒன்று தான் சொல்ல வரேன். இந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே இந்த ஷாப்பில் அவைலபிள் தாங்க. உங்களுக்கு எதனா பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, அவங்களுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இதை பற்றி தகவல் சொல்லிவிடுவாங்க. நீங்கள் எந்த ஊர் எந்த நாட்டில் இருந்தாலும் உங்களுக்கு கொரியர் மூலமாக அனுப்பிடுவாங்க. இன்னும் நிறைய சிலைகள் உங்களுக்கு வேண்டி காத்துட்ருக்கு, ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோல்டு கலரில் ஆன ஒரு பெருமாள் சிலையை தான் பார்த்துட்ருக்கோம். இந்த பெருமாள் சிலை வந்து கிட்டத்தட்ட என்னுடைய மார்பு ஹைட்டுக்கு வராருங்க, அவ்வளோ ஹைட் இருக்காரு, ரொம்ப நேர்த்தியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான சிலையெல்லாம் என்ன ரேட் வரும் சிஸ்டர்? எனக்கே பார்க்கும்போது ரொம்ப அழகாக தோணுது. 98,500 வரும். இப்போ இதெல்லாம் வந்து ஆன்லைனில் நம்ம வாங்கணும்னா என்ன விலைகள் அவங்க சேல் பண்ணிட்டுருக்காங்க நார்மலாக? நார்மலாக ஆன்லைனில் இந்த ஐடியிலே வந்து லேக்ஸ்க்கு மேலே சேல் பண்ணியிருக்கேன். அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம்னா 1,20,000 இந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம நார்மலாக கோல்டன் பாலாஜி அப்படின்னு போட்டாவே நம்மளுக்கு எல்லாமே தெரியும் வெப்சைட்டில். நம்ம கிட்ட 98,500 தான் வரும். ஓகே, இவங்க சொல்கிறது நீங்கள் நம்பகத்தன்மை இல்லைன்னா கூட உங்களோட மொபைலையே எடுத்து உடனே கூட சர்ச் பண்ணி பாருங்கள். இதோடைய விலை என்னென்னு நீங்கள் ஆன்லைனில் பார்த்துட்டே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா ஆன்லைனை விட இவங்க ஷாப்பில் வந்து கம்மியாக தான் இருக்கும். கோயம்புத்தூரில் இருக்க இந்த ஷாப்பில் இன்னும் நிறைய வீடியோ இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, அதை நம்ம பல வீடியோக்களில் பிரித்து பார்க்கலாம். இந்த வீடியோ ரெண்டு பார்ட்டாக வரும், ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. மீண்டும் அடுத்தது தொடர்ந்து பார்க்கலாம். மேடம் இப்போ இதில் கூட நம்ம டெலிவரி பண்ணுறோமா? கண்டிப்பாக டெலிவரி பண்ணலாம், பண்ணிவிடும். ஆனால் இதெல்லாம் வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால டெலிவரி சார்ஜ் அதிகமாக இருக்கும். சார்ஜஸ் மட்டும் வந்து நம்மளுக்கு வெயிட் பேஸ்டாக வரும். நம்ம டெலிவரும் பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் பெங்களூருக்கு கூட நாங்கள் டெலிவர் பண்ணியிருக்கோம். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக தான் நம்மளுக்கு வந்து கூகுள் மை பிஸ்னஸில் ரிவ்யூஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ வந்து நம்ம டெலிவரி ப்ராசஸும் கண்டினியூஸாக போயிட்டுருக்கு. ஓகே, ஆனால் நான் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்க இல்லை எதுனா ஷாப் வச்சுருக்கீங்கன்னா அங்கே வந்து அழகாக பயன்படுத்தலாம், உங்களுடைய ஆஃபீஸை ரிசப்ஷனில் பயன்படுத்தலாம். அதுக்கெல்லாம் ஏற்ற ஒரு சூப்பரான சிலைனா அது நான் இந்த சிலையை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, நம்ம பொறுமையாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மீனாக்காரி ஒர்க் பண்ண பாவை விளக்கு தான் பார்த்துட்ருக்கோம். இந்த பாவை விளக்கு வந்து பயங்கர வெயிட்டாக இருக்குது, உண்மையிலேயே செம்ம வெயிட்டாக இருக்குது, தூக்க முடியலை, ரொம்ப ஹெவியாக பண்ணியிருக்காங்க. எப்பவுமே வெயிட் அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த முகம் அமைப்பு எல்லாமே வந்து கிளியராக இருக்கும், வெயிட்டு கம்மியாக இருக்கவோ இல்லை சிலையை வந்து சைஸு சின்னதாக இருக்கும் போது அந்த அழகு வந்து நம்மளால் எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா அதில் வந்து அந்தளவுக்கு ஒர்க் பண்ண முடியாது. ரொம்ப பெருசு பெருசாக போகும்போது தான் அதோடைய ஒர்க் வந்து நேர்த்தியாக செய்ய முடியும். மேம் இப்போ இதோடைய ரேட்லாம் என்ன வருது? 33,100. இப்போ ஜோடி தானே சொல்கிறீங்க, ஒரு பீஸ் அப்படியே பேர் வந்து உங்களுக்கு 33,100. இதெல்லாம் கூட நம்ம டெலிவரி பண்ணிடலாம். சூப்பர். நடராஜர்லாம் என்ன ப்ரைஸ் வருது? 16,900. ஓகே, மோஸ்ட்லி வந்து இந்த ஆஃபீஸ்லலாம் இது பயன்படுத்தலாம் இல்லையா, ரிசப்ஷன்லலாம் பயன்படுத்தலாம். ரிசப்ஷனில், டான்ஸ் ஸ்கூல் இந்த மாதிரி இடத்துலலாம் இது மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பரதநாட்டியம் டான்ஸ் கிளாஸ் போகிறவங்கலாம் இது பயன்படுத்துவாங்க நடராஜர் சிலை. ஸோ இந்த மாதிரியான நடராஜர் சிலையும் நம்மக்கிட்ட கிடைக்குது. இது எல்லாமே நீங்கள் கொரியர் மூலமா வாங்கிக்க முடியும். நீங்கள் எந்த ஊருன்னு இல்லைங்க, நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலுமே இவங்க உங்களுக்கு கொரியர் மூலமா அனுப்பி வச்சுருவாங்க. இவங்கள்ட்ட எப்படி வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சிலை உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் வீடியோலேயே வரும், அதுக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு பற்றி தகவல் சொல்லிவிடுவாங்க. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் டெலிவரி பண்ணிவிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய வெப்சைட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெப்சைட்டில் போகும்போது என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா
உங்கள்கிட்ட இந்த ஷாப்பில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு மொத்தமாக அதில் பார்த்துக்க முடியும். ஏன்னா நான் வீடியோ பண்ணும்போது அதில் ஒன்று ரெண்டு விட்டுருக்கலாம், ஆனால் இவங்களோட வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்க்கும்போது இவங்கள்ட்ட எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ கூட எதுக்கு இது ரெண்டு பேர் பிடிச்சிட்டு இருக்கோம்னா அவ்வளோ வெயிட் ரொம்ப ஹெவியாக இருக்குது, அதனால தான் பிடிச்சிட்ருக்கோம். வாங்க ஒன்று ஒன்றுதான் அப்படியே பொறுமையாக பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து வால் ஹேங்கிங் புத்தா இடலை பற்றி பார்த்துட்டு இருக்கோங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக வந்து நம்ம பண்ணியிருக்கோம். தென் பார்த்து இவங்கள வந்து நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா நம்ம வந்து ஆஃபீஸ்லையாக இருக்கட்டும் இல்லை வீட்டில் டெக்கராக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூனிக்காகவும் பர்ஃபெக்டாகவும் இருக்கும். தென் இவங்க ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9700. இவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம கார்விங்ஸ் இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்ம ரொம்ப யூனிக்காகவும் அழகாகவும் கொடுத்துருக்கோம். அதுலேயே நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா முருகர் பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த முருகர் வந்து நம்ம ஓமில் இருக்க மாதிரி கொடுத்துருக்கோம், டூ டோனில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். முருகர் வந்து கோல்டன் கலரும் ஓம் வந்து ப்ரௌன் கலர்லேயும் கொடுத்துருக்கோங்க. இவங்களுக்கும் வந்து நம்ம பர்ஃபெக்டாக ஹோம் டெக்கருக்குலாம் செட் ஆகும். இவங்களோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5800. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன வால் ஹேங்கிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா கணேஷா பற்றி பார்க்க போகிறவங்க. இவங்க வந்து நம்ம வந்து டோர் என்ட்ரன்ஸ் இதுக்கெல்லாமே நம்ம செட் பண்ணுறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். தென் இவங்களுக்கு வந்து கீழே முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு விளக்கு அகல் விளக்கு கொடுத்துருக்க மாதிரியும் கீழே வந்து அதே மாதிரி பெல்ஸ் இருக்க மாதிரி கொடுத்துருக்கோங்க. இவங்களோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2100. தென் நம்ம ஷோரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால் ஹேங்கிங்ஸே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் டெக்கராக இருக்கட்டும் காட் ஐடல்ஸாக இருக்கட்டும் நிறையா இருக்குதுங்க. அதில் பார்த்தீங்கன்னா பாலாஜி ஒன்றுங்க. தென் இந்த பாலாஜி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டெக்கரேட்டிவாகவும் வால் ஹேங்கிங்க்கு பர்ஃபெக்டாகவும் கொடுத்துருக்கோம். தென் இவங்களோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 25000. தென் இந்த கணேஷும் வந்து நம்ம லோட்டஸ் பேஸில் இருக்க மாதிரி காமிச்சிருக்கோம், டோன் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்கோங்க. தென் இவங்க ஜுவல்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு எக்ஸ்போஸ்ட் ஆகிறதுக்காக உங்களுக்கு கோல்டன் கலரில் கொடுத்துருக்கோம். தென் இவங்க ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 29800. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இது வரைக்கும் நம்ம பிராஸில் பார்த்தோம், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பஞ்சலோகத்தோடைய சிலையை தான் பார்க்குறோம். பஞ்சலோகத்தில் ரொம்ப நேர்த்தியாக ஒர்க் பண்ணியிருக்க ஒரு அழகிய பெண்ணோட சிலையை தான் பார்த்துட்ருக்கோம். இந்த சிலையில் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி பார்த்து அவங்க திலகம் வச்சிட்ருக்காங்க. அவங்களுடைய பின்புக்கம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஜடை வந்து அழகாக நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் பின்னுற மாதிரி பின்னி கீழே வரைக்கும் அவங்க வச்சுருக்காங்க பாருங்கள். அவங்களுடைய தொடைப்பகுதி வரைக்கும் அந்த ஜடை வர மாதிரி வடிவம் வச்சுருக்காங்க இந்த சிலையை வந்து. அந்த காலத்தில் நம்ம கோவிலெல்லாம் வந்து பஞ்சலோக சிலைகள் தான் இருக்கும், பிராஸ்லாம் ரொம்ப கம்மியான அளவில் தான் இருக்கும். ஸோ இது உண்மையாலே நம்மளுடைய பழைய காலத்து ஒரு கோவில் சிலைகள் மாதிரி தான் இந்த பெண்ணுடைய சிலையை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இவங்க ஒரு கண்ணாடியில் அவங்க முகத்தை பார்த்து பொட்டு வைக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. மேம் இப்போ இந்த மாதிரியான சிலையோடைய விலையெல்லாம் என்ன ரேட் வரும்? 46000 சார். 46000. இப்போ இதுவும் நம்ம டெலிவரி பண்ணிடுறோங்களா? ஓகே. இப்போ நம்மள்கிட்ட வந்து பஞ்சலோகத்துலேயும் வேறு என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது? நடராஜர் இருக்குது, முருகர் இருக்குது. தென் வந்து நம்மளுக்கு வேறு வெரைட்டிஸ் வேறு ஐடல்ஸ்லாம் வேணும் அப்படின்னாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிகிட்ருக்கோம். பண்ணிக்கலாம் இல்லையா? சூப்பர் மேம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வள்ளி தேவானையோடய சேர்ந்த முருகர் சிலையை தான் பார்த்துட்ருக்கோம். இதுவும் ரொம்ப அழகாக நேர்த்தியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸும் இவங்க ஷாப்பில் வந்து அவைலபிள் தான். மேம் இப்போ இதை செட்டாக வந்து என்ன ப்ரைஸ் வரும்? 24,500. 24,500ங்களா? 24,500 வருது, ப்ளஸ் டெலிவரி சார்ஜ் எக்ஸ்ட்ரா வருங்க. நீங்கள் வெளிநாட்டில் எல்லாம் இருக்கிறீங்களா, உங்களுக்கு கொரியர் சார்ஜ் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். தென் இந்த பீகாக் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டூ டோன் ஃபினிஷில் கொடுத்துருக்கோங்க. அவங்க ஃபெதரில் வந்து நம்ம கோல்டன் கலர் இருக்க மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். தென் வந்து அவங்க ஃபேஸில் இவங்களோட ரக்க இதிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் கலர் வந்து அங்கங்கே இருக்க மாதிரி கொடுத்துருக்கோம். மோஸ்ட்டாக இவங்க எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஹோம் டெக்கருக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. தென் இவங்களோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 23900. இந்த ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிராஸில் வந்து உங்களுக்கு ப்ரௌன் கலரில் ஆன்டிக் பண்ணியிருக்கோங்க. தென் இந்த ஊர்லேயே சுற்றி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லோட்டஸோட லீஃப் மாதிரியே நம்ம வெரிஃபை பண்ணியிருக்கோம். தென் இவங்களுக்கு பட்டர்ஃப்ளை தென் லோட்டஸ் இருக்க மாதிரியே தென் அதோட முக்கு அதில் பேர்டு உட்காந்துருக்க மாதிரி நாங்கள் காமிச்சிருக்கோம். இப்போ இதோட ப்ரைஸ் என்ன வருது மேம்? 12,200 வரும். இதுவும் நம்ம டெலிவரி மூலமா வாங்கிக்கலாம். இதுவும் டெலிவரி மூலமா வாங்கிக்கலாம். மேம் இப்போ நம்ம கோயம்புத்தூருக்குள்ள வாங்கினா அதுக்கு எதனா இருக்குங்களா? ஆக்சுவலி கோயம்புத்தூருக்குள்ள வாங்கினா ஃப்ரீ ஷிப்பிங் போயிட்டு இருக்கு சார். தென் வந்து இந்தியாக்குள்ள நீங்க வாங்கினீங்கன்னா 4000க்கு மேல வாங்குறவங்களுக்கு நம்மளுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியாக்குள்ள வந்து ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். தென் இந்த குபேரர் பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்டாக நம்ம ஷாப்புக்கு எதுக்கு வராங்கன்னா கிஃப்டிங் பர்பஸ்க்காக நம்மளுக்கு வராங்க. தென் இவங்க ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 2660 ரூபீஸ். பிராஸில் தான் நம்ம பண்ணியிருக்கோம், ரொம்ப யூனிக்கான ஐடலாக இருக்கும். ஆமாம், இந்த மாதிரி ஒரு குபேர சிலையை வந்து நான் பார்க்கல. ஏன்னா குபேர சிலை கிடைக்கும், கிடைக்காமலாம் இல்லை. ஆனால் பிராஸில் வந்து இந்த அளவுக்கு நேர்த்தியாக ஒர்க் பண்ணிருக்கிறது நான் இங்கே மட்டும்தான் பார்க்குறேன்.
உங்கள் ஷாப்பில் வந்து ரொம்பவே நிறைய யூனிக்கான ஐட்டம் உண்மையிலே நிறையவே இருக்குது. நான் வீடியோ கோடிலாம் சொல்லலை, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த முகம்லாம் பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம கிட்ட கொண்டு போகும்போதே அதோட முகம் வந்து அந்த அமைப்பு வந்து சரியிருக்காது. ஆனால் இந்த சிலைகளில் பொதுவாகவே உங்கள் ஷாப்பில் இருக்கிற நிறைய சிலைகளில் வந்து அந்த முக அமைப்பு வந்து நல்ல நேர்த்தியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு ஷாப்பை தான் மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோன்றதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இந்த குபேரோடைய விலையெல்லாம் என்ன மாதிரி வருது? 2600 இதோட விலை. இந்த மாதிரி நம்மக்கிட்ட இன்னும் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஓ சூப்பர். தென் நம்ம இப்போ என்ன ஐட்டல் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து கணேஷா லக்ஷ்மி. நம்ம கணேஷா லக்ஷ்மி வந்து ஒரே மாதிரி நம்ம பண்ணியிருக்கோங்க. அவங்க பேஸ் லோட்டஸ்லேயும் அது மேலே அவங்க உட்காந்துட்டு இருக்க மாதிரி நம்ம காமிச்சிருக்கோம். கொஞ்சம் பார்க்கவும் ஸ்டைலாக யூனிக்காக இருக்கும். மோஸ்ட்டாக நம்ம வந்து இந்த காலத்தில் வெறும் கோல்டன் கலர் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு யூனிக்காக பார்ப்பாங்க. அதில் கலர் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு கிளைண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஆஃபீஸ்லலாம் இந்த மாதிரி பயன்படுத்தும். ஆமாம், ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப அழகாக டெக்கரேட்டிவ் அப்படிங்கும் போது நம்ம யூனிக் தான் போவாங்க. கிஃப்ட் கொடுக்கறதுக்கும் பயன்படுத்தலாம். ரொம்ப அழகாக. ப்ரைஸ் சொல்லட்டுமா? 21,380. தென் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலாஜி தாங்க பார்க்க போகிறோம். இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக், இவங்க டிசைன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்காக கொடுத்துருக்காங்க. தென் இவங்களோட கார்விங்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளாக் ஆன்டிக்கில் வந்து உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மைன்யூட் கார்விங்ஸாக இருந்தாலும் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. தென் இவங்களில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வால் ஹேங்கிங்கை இவங்கள வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. வால் ஹேங்கிங்கில் வந்து மாற்றுக்கு உங்களுக்கு ரெண்டு ஹோல்ஸ் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். ஓ, இது முழு செல்ல கிடையாதா? இல்லை சார், நான் செல்லை நினச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஐட்டம்ல என்ன பிரைஸ் வரும்? இது உங்களுக்கு என்ன பிரைஸ் பாத்தீங்கன்னா 19,500. அப்ப நம்ம இத வீட்ல சும்மா வச்சுக்கலாம், நம்ம ஐடலாவும் வச்சுக்கலாம், வால் ஹேங்கிங்காவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓ, ரெண்டு வகையில பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பா. சூப்பர் சிஸ்டர். இந்த மாதிரி வேற ஏதாவது சாமி கிடைக்குமா உங்கள்கிட்ட கேட்டேன். கண்டிப்பா சார், உங்களுக்கு இந்த மாதிரி எந்த ஐடல் நம்ம கஸ்டமைஸ் பண்ணனும் அப்படினாலும் நம்ம பண்ணிக்கலாம். நமக்கு இப்ப முருகர் வேணும், இந்த மாதிரி ஸ்டாண்டில் நிற்கிற வைக்கிற மாதிரியே வேணும், மாட்டிக்கிற மாதிரியே வேணாலும் பண்ணிடலாம். கண்டிப்பாக பண்ணிக்கலாம். நீங்கள் மாடல் மட்டும் எங்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம வந்து நெக்ஸ்ட் உருளி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் யூனிக்காகவும் இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த உருளியில் வந்து பெல்ட்ஸ் இருக்க மாதிரியும் தென் இவங்களோட பேஸ்லேயே வந்து நம்மளுக்கு புத்தா இருக்க மாதிரியும் இருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம இதை க்ளீனிங் ப்ராசஸ் கூட நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம எடுத்துட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்களோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10,600. இதுலேயே வந்து நம்மளுக்கு லக்ஷ்மியும் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஷாப்பில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம தொடர்ந்து ஒரு வீடியோவை பார்க்கலாம். மீண்டும் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோ இன்னும் முடியல, இதோட பார்ட் டூவும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. அது கூடிய சீக்கிரத்தில் ரெண்டு மூணு நாளில் உங்களுக்காக வந்துடும். அந்த வீடியோலையும் சுவாரஸ்யமான சாமி சிலைகள் எல்லாம், பூஜை பொருட்கள் எல்லாமே இருக்குது. விலை ரொம்பவே ஆன்லைன் ப்ரைஸோடு கம்மியாக தான் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஷாப் கோயம்புத்தூரில் இருக்குது. இந்த ஷாப்பை பற்றின ஃபுல் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க பயன்படுத்திங்க.